ஐசிஏஆர் தேர்வில் திண்டுக்கல் மாணவி சாதனை. அகில இந்திய அளவில் நடத்தப்படும் ஐசிஏஆர் தேர்வில் திண்டுக்கல் மாணவி ஓவியா தமிழகத்தில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் இரண்டாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அமைப்பு ஆண்டுதோறும் எம்விஎஸ் படிப்புக்காக கால்நடை துறைக்கான அகில இந்திய தேர்வு நடத்துகிறது. கடந்த செப்டம்பர் 17 அகில இந்திய அளவில் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கான முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் திண்டுக்கல் மாணவி ஓவியா தமிழக அளவில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் இரண்டாவது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவியை கால்நடை துறை, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினர். தம்பி இருக்கான், அவன் வந்து ஆர்மேனியாவில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் ஐசிஆர் நடத்தின அகில இந்திய தேர்வில் வந்துட்டு பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருந்தேன். அதில் வந்து எனக்கு இந்தியா லெவலில் வந்து செகண்ட் ரேங்க் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு வந்து ரீசன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். அம்மா அப்பா உண்மையிலே ரொம்ப பயங்கர மோட்டிவேஷனாக இருப்பாங்க. எப்பயுமே படிப்பு விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே சின்ன வயசுலேருந்தே அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து எப்பயுமே நான் அம்மா அப்பாக்கு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்டாஃப்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் சீனியர்ஸ்லாம் கைட் பண்ணாங்க. அவங்க கைடன்ஸ் மூலமாக தான் எனக்கு கிடச்சிது. என் ஃப்ரெண்ட்ஸும் நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்டேன். எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. எம்பிபிஎஸ் தான் வந்து முடிச்சதுக்கப்புறம் அதான் ஒன்லி டார்கெட் அப்படின்னு பார்க்குறீங்க. வெட்டினரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதோட அவேர்னஸ் கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வெட்டினரிக்கும் ஸ்கோப் ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தான் அப்படின்னு போவாங்க, வெட்டினரி பக்கமும் வாங்க. அதான் என்னோட ஆசையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆளுநர் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாத்துக்குமே எனக்கு வாழ்த்து சொன்ன எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.